தன்னை பற்றி பேசி அதிமுக தலைவர்கள் விளம்பரம் தேடுவதாக அண்ணாமலை குற்றம் சாட்டியிருந்த நிலையில் அண்ணாமலையின் விளம்பர அரசியல் தமிழ்நாட்டில் எடுபடாது என்று முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு தெரிவித்துள்ளார். அண்ணாமலை பேசுவது அனைத்துமே தேவையற்றவைதான் என நத்தம் விஸ்வநாதன் விமர்சித்துள்ளார். செல்லா காசுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல விரும்பல. மக்கள் எங்களோடு இருக்கின்றார்கள், மக்களோடு கூட்டணி இருக்கு, நல்லாட்சியை கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். செல்லா காசுகளா இருக்கிற ஒரு ஒருத்தருமே அண்ணாமலையை பத்தி பேசினா, அண்ணாமலை திரும்ப நம்ம பேசினா மீடியா வெளிச்சம் அவர்கள் மீது கிடைக்கும் என்று நினைக்கின்றார்கள். அந்த வலையில நான் விரும்பல. அண்ணாமலை இந்த அளவுக்கு வாய் பேசுகின்ற அண்ணாமலை தமிழகத்திலே பிஜேபி ஆட்சி செய்த சாதனைகளை பட்டியலிட தயாராக. லட்சத்தி பிரச்சனையும் தீர்க்கப்படவில்லை, காவிரி பிரச்சனை தீர்க்கப்படவில்லை, முல்லை பெரியாறு பிரச்சனை தீர்க்கப்படவில்லை. தமிழகத்தில் அடிக்கல் நாட்டப்பட்ட எய்ம்ஸ் மருத்துவமனை இதுவரை அடிக்கல் நாட்டிய அளவிலே தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்எல்சி போன்ற விவகாரத்தில், நிலஎடுப்பு விவகாரத்தில் மக்கள் பாதிக்கப்படக்கூடாது, அதிலையும் இந்த மத்திய அரசு பாராமுகமாக இருக்கிறது. இப்படி பல பிரச்சனைகளை பற்றி அண்ணாமலை பேசினால் நன்றாக இருந்த தவிர, லேக விற்பதையோ இல்லை அன்றைக்கு விளம்பரத்திற்காக விளம்பர அரசியல் அண்ணாமலை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். அது செய்வதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. எந்த விளம்பரமும் தமிழகத்தில் எடுபடாது. அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எத்தனை எல்லா விஷயம் அநாவசியமான விஷயங்கள் அத்தனையும் அண்ணாமலை பேசுவார். அதுக்கெல்லாம் நம்ம அவர் வரிக்கு வரி புளிப்புறையோ விளக்க உரையோ எல்லாம் அழிக்கணும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.